தேனி கிங்ஸ் சேனலுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து தேனியில் என் பேர் ஃபஸ்ட்டு சௌமியன். நான் தேனியில் வந்து இப்போ எனக்கு 26 வயசு ஆச்சு. நான் இங்கே தான் இருக்கேன். குதிரை வளர்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம முதல்ல ஜல்லிக்கட்டு மாடு அதுன்னு வச்சுருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்தேவும் நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ தான் அது பழைய பஸ் ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைகளை வரிசையாக கட்டி போட்டிருப்பாங்க. ஆட்டோ கிடையாது, குதிரையில் தான் சவாரி பண்ணிட்டு போகணும். எங்கே போனாலும் குதிரையில் தான் போகணும். நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கும் போதேவும் குதிரையில் தான் போனேன். ஸ்கூலுக்கு குதிரையில் தான், அந்த வண்டியில். அப்போ வாடகைக்கு மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி இன்றைக்கி ஆட்டோ ஃபீஸ் கட்டுற மாதிரி அன்றைக்கி குதிரை வண்டிக்கு ஃபீஸ் கட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் உலகம் வேகமாக போகுது வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே குதிரை வண்டியவே மறந்துட்டாங்க. இன்றைக்கி தேனியில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 குதிரை கூட இல்லை. தேனி மாவட்டத்தில் நாட்டு குதிரை ஒரே ஒருத்தர் வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு தேனியில். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்போ நம்ம தான் குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குதிரை வாங்கியிருக்கோம். பெரிய பெரிய குதிரை வாங்கணும், எல்லாம் மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு ஆசைக்கு தான் இப்போ இருக்காங்க. சின்ன குதிரைகள்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டுறாங்க மக்கள். ஆனால் அதான் நாட்டு குதிரை தான் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் மனசில் ஃபஸ்ட்டு இடம் பெற்றது. இப்போ இந்த பெரிய குதிரைகள்லாம் அதுக்கடுத்து வந்துடுச்சு. காட்டியவாடி மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் குதிரை வந்துடுச்சு இங்கே. இன்னமும் இங்கே தேனி மாவட்டத்தில் நம்ம குதிரை வண்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே இருந்தது. இன்னும் அந்த பழைய புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோஸ்லாம். இன்னமும் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் குதிரைகள்லாம் வச்சுருந்தது. இங்கே தேனியில் மலைகள் அதிகமாக இருக்கனால இந்த குரங்கணி பகுதியில் இங்கிட்டு பெரியகுளம் மலைப்பகுதிகளிலெல்லாம் இன்னமும் ஆகமலையிலலாம் குதிரை வச்சு தான் பொதி சமைக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாட்டு குதிரைன்னு சொல்லுவாங்க எல்லோரும், கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது கோவேரி கழுதை இல்லை, நாட்டு குதிரை. கோவேரி கழுதைன்றது வேறு, நாட்டு குதிரைன்றது வேறு. இப்போ ஒரு 2 வருஷமாக நம்மளும் குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து அந்தியூர் சந்தை நடக்கும், குதிரை சந்தை நடக்கும். இப்போ நார்த் எடுத்துக்கிட்டோம்னா புஷ்கர் சந்தை நடக்கும். அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியல. இங்கே அந்தியூர் சந்தையெல்லாம் போனோம். லாஸ்ட் இயர் போயிட்டு பார்த்துட்டுலாம் வந்தோம். குதிரை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போனோம். ரேட்டு வைஸ் எல்லாமே இருக்குது. கம்மியான விலையில் 5000 ரூபாலேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் கூட குதிரை இருக்குது. பார்த்தோம், நிறையா குதிரைகள் பார்த்தோம். ஆனால் சூழ்நிலை அமையலை, வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையலை. 2 வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் குதிரை வந்து நம்ம இப்போ வாங்கி ஒரு 5 மாதம் ஆச்சு. 2 குதிரை வாங்கியிருக்கோம் நம்மளும். இப்போ இது வந்து கருப்பு சட்டை. இது பேர் வந்து வெள்ளை அப்ளக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு சட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குதிரை, இது ஒரு மேல் குதிரை. இதே மாதிரி இன்னொரு பியூர் ப்ரௌனில் இன்னொரு குதிரை இருக்குது. குமேத்து, கருங்கால் குமேத்தில் ஒரு குதிரை இருக்குது. அதுமே நம்ம ரெண்டு போன இடத்துல அதுவுமே ஒன்று அமைஞ்சிச்சு ஆஃபர் மாதிரி. இது வாங்கின இடத்துல ரெண்டையுமே நம்ம வாங்கிட்டோம். உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ இது பேர் விக்கி, அது பேர் வந்து ஜாக்கு. ரொம்ப ஒரு அமைதியான குதிரை. நமக்கு அமைஞ்சதில் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி இது. ரொம்ப அமைதியான குதிரை. யாருனாலும் எங்கள் மாமா மகங்கள்லாம் வந்து ஓட்டுவாங்க, பசங்கள்லாம் எடுத்து ஓட்டுவாங்க, பொம்பளை பிள்ளைய கூட எடுத்து ஓட்டுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வந்து எடுத்து ஓட்டுங்க. என்ன யாரும் ரைட் பண்ணாலும் சரி, அவ்வளோ சாஃப்டான குதிரைன்னு சொல்லி இது நான் ரொம்ப பெக்யூலியராக நான் நடந்து வந்தாவே அது ரொம்ப கத்திரும். நான் யார் நடந்து வந்து பார்க்குறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து கத்திரும். இது நல்லா ஒரு பழசை விட்டுறக்கூடாது. தேனியில் முதல் இருந்தே குதிரை இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, சமீப காலமாகவே குதிரை இல்லை. மறந்துட்டாங்க மக்களே, மறந்துட்டாங்க குதிரையை பற்றியே மறந்துட்டாங்க. யாருக்குமே இப்போ ரோட்டில் நமக்கு போகிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஆடுறாவே குதிரையில் போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் பைக்கில் போனால் பார்க்குறாங்க. இன்றைக்கி குதிரையில் போகிறத வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது ஒரு புதுமையாக இருக்குது நமக்கு. சாயந்தரமானால் எடுத்து மெயின் ரோட்டில் என்ஹெச்சில் பிடிச்சி போகிறதே ஒரு அழகு தான். ரொம்ப மக்கள் மறந்ததை மறுபடியும் நம்ம ஏரியாவில் இப்போதைக்கு எல்லாருமே குதிரை வச்சுருக்காங்க, குதிரை வச்சுருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தேனி மாவட்டத்தில் இன்னும் நிறையா பேர் வாங்கணும், வளர்க்குறவங்களாம் ஆசை இருக்குது. மற்றவங்க யார் வாங்கினாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வளர்க்குறதுக்கு. இது இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து குதிரை வந்து காஸ்ட்லியான மெயின்டெனன்ஸ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து குதிரை வளர்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபுட்டை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போ குதிரைக்கு வந்து கம்பல்சரி நம்ம காஞ்ச தீவனம் கொடுக்கணும், பச்சை தீவனமும் கொடுக்கணும். இது போக நம்ம தவுடு ஐட்டங்களும் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். குதிரைக்குன்னு சொல்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு தவுடு இருக்குது, கோதுமை சீவல்னு சொல்லுவாங்க. இதே கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா கூஜா தவுடுன்னு சொல்லுவாங்க. மதுரை பக்கம் கேட்டிங்கன்னா இலத்தவுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல பேர் இருக்குது, ஆனால் தவுடு ஒன்று தான்.
இந்த தவிடு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 35 kilo தான் உங்களுக்கு பேக்கிங்கே வரும். மற்ற மாட்டுக்கு மாதிரி உங்களுக்கு 50 kg இதெல்லாம் வராது, 35 kilo தான் வரும். சாலிடாக ஒரு நாளைக்கு 5 kilo தவிடு நம்ம அது வைக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு தான் அந்த முடையே வரும். அதோடைய விலை 1000 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த தவிடையும். இது எல்லாருனாலையுமே வாங்கி போட முடியாது. நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் நானுமே அதை நம்ம வந்து ரெகுலராக நம்ம வாங்கி போட முடியாது. அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, உங்கள் இடத்துல என்ன கிடைக்குமோ அதை வச்சு குதிரையை வளர்க்க பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம தோட்டத்துலேயும் புல் போட்டிருக்கோம். அதனால் தோட்டம் இருக்கனால அந்த புல்லை போட்டேவும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கிற வைக்கல் போடுறோம், வைக்கலும் கட்டி விட்டுருவோம். குதிரைக்கு வந்து கொடுக்க வேண்டியது காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 5 kg தவிடு வைக்கிறோம், திரும்பி ஈவினிங் வந்து ஒரு 5 kg வைக்கிறோம். இது வந்து அன்றாடம் நீங்கள் டெய்லி ரைட் பண்ணுற குதிரைகளுக்கு இந்த இது வைக்கலாம். நீங்கள் டெய்லி நீங்கள் ரைட் பண்ணுவீங்க அப்படின்ற குதிரைக்கு தான் நீங்கள் இவ்வளோ வைக்கலாம். ஏன்னா குதிரைக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, எல்லா குதிரை வளர்க்குறவங்களுமே ஃபஸ்ட்டு அவங்க வாயிலேருந்து வர்றது வகுத்த வலி, அதுதான் குதிரைக்கு வந்து வராது. மனுஷருங்கிற மாதிரி குதிரை வந்து திரும்பி அசைவுக்கு வராத ஒரு விலங்கு. நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு உள்ளே நம்ம அப்படி அவ்வளோதான் டிப்பாயிருதோ, அதே மாதிரி குதிரைக்கு ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வெளியிலலாம் வராது. அடுத்து வந்து ஆசன வாயில் தான் அது வெளியில் வந்தாகணும். அது செமிச்சு தள்ளினா தான் இன்டஸ்ட்ரெயினில், அதாவே உள்ளே வந்து இன்டஸ்ட்ரெயினில் நின்னா நிற்காமல் குதிரைக்குள்ளே இருக்கிற இந்த குடல் புழுக்கள் வந்து செமிச்சு தள்ளிடும். அப்படி செமிக்க முடியாத ஃபுட்டு நம்ம வைக்கவே கூடாது, கடினமான ஃபுட் வைக்கவே கூடாது, மாடு மாதிரி அசை போடவே கூடாது. ரெண்டாவது, குதிரைக்கு நல்லா வேர்க்கும். மனுஷங்களுக்கு எப்படி வேர்க்குது, வேலை செஞ்சால் வேர்க்கும்ல, அதே மாதிரி குதிரைக்கு வேர்க்கும். குதிரை வேலை செஞ்சே ஆகணும். நீங்கள் வந்து வீக்லி வந்து ஒரு 3 தடவையாவது குதிரைக்கு வேலை கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து குதிரை வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்குண்டான இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். குதிரை ஃபஸ்ட்டு நல்லா படுத்து எந்திரிக்கணும். அது பராமரிக்கிறதுக்குண்டான இடம் இருக்கா, தோட்டம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அவுத்து விட்டுடலாம், சாயந்தரமான அவுத்து விட்டு நம்ம விட்டுடலாம். இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் இடம் இருக்கணும் குதிரை வளர்க்குறதுக்கு. சும்மா நம்ம சிட்டிக்குள்ளே வளர்க்குறது சாத்தியப்படாத ஒரு விஷயம். தோட்டம் இருந்தால் பெஸ்ட்டு. சாலிடாக உங்களுக்கு தோட்டம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் செலவழியும் குதிரை வளர்க்குறதுக்கு. தவிடு புல் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ரொம்ப குதிரையை வந்து நல்லா போல்டாக வச்சுருக்கணும், நல்லா மெஜஸ்டிக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 250 வரைக்கும் செலவு பண்ணலாம். குதிரை செலவு பண்ணோம்னா நம்ம செலவழிக்க குதிரை நல்லா தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரை வந்து டெய்லி ஒன்ஸு குதிரையை வந்து நம்ம துடைக்கணும். குதிரையை 2 நாளைக்கு 1 தடவையாவது குளிப்பாட்டணும். டெய்லி குளிப்பாட்டுவாங்க நார்த் சைட்லலாம் கிளைமேட்டுக்காக, ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு 1 தடவை குளிப்பாட்டலாம். குதிரையை குளிப்பாட்டிட்டு டெய்லி வந்து கராலுன்னு சொல்லி ஒரு ப்ரஷ் இருக்குது, இரும்பில் ப்ரஷ் இருக்கும் கராலுன்னு சொல்லி, அந்த ப்ரஷ் போட்டு ஃபஸ்ட்டு குதிரையை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணால் தான் குதிரையில் இருக்கிற அன்வான்ட் ரோமம் ஃபுல்லாமே கீழே விழுந்துடும். விழுந்துட்டு குதிரை எப்பயுமே ஒரு சாஃப்டாக பாலிஷாகவே இருக்கும் குதிரை. அதுக்கடுத்து நம்ம நார்மல் ப்ரஷ் வச்சுருப்போம், அந்த ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணுவோம். அதுக்கடுத்து வெட் கிளாத்து, நல்லா கிளாத்து, நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு குதிரையை ஃபுல்லாக தொடப்பாங்க. தொடச்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ பண்ண முடியாட்டியும் சும்மா கரால் மட்டுமே போட்டலாம். 10 நாளைக்கு பண்ணுவாங்க. குதிரை வாங்கினவனே ஒரு 10 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அதை பண்ண தோணும். ஆனால் அதுக்கடுத்து விட்டுருவாங்க எல்லாருமே. அதுதான் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு அது நல்லா பார்க்க அழகாக இருக்கும், அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் வந்து அது கூட நல்லா மிங்கிளாகி பழகினா தான் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப ஆசைப்பட்டவங்க தான் அதை வளர்க்க முடியும் குதிரையை. வணக்கம், என் பேர் சுரேந்திரன், நான் தேனியிலே இருக்கேன். இப்போ வந்து இந்த குதிரையில் வந்து ரைடிங் போடுறதுக்குண்டா சேடல் போட்டு ஓட்டலாம், சேடல் போடாமல் ஓட்டலாம், இல்லை நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க சேடல் போடாமல் ஓட்டுவாங்க, ஓட்ட தெரியாதவங்க கண்டிப்பாக சேடல் போட்டு தான் ஓட்டணும். ஏண்டா அதில் ஏறி உட்காந்து நம்ம நடந்து போகிற மோஸ்ட்லேயே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி கொஞ்சம் பயம் உண்டாகும். ஆனால் தைரியம் வேணும், கண்டிப்பாக குதிரை ஓட்டணும்டா. ஆனால் ஓட்டி போயிட்டோம்னா அது பைக் மாதிரி தான். இது வந்து ஒரு ஒரு குதிரை என்ன வேணும்னா சேட்டை ஒன்றும் குதிரையை கண்டிப்பாக நம்ம ரெகுலராக மார்னிங் ஈவினிங் 2 நேரம் ஒரு 5-5 கிலோமீட்டர் ஓட்டி ஆகணும். இல்லாட்டி குதிரை ரொம்ப திமிர் பண்ணு, ஆள் ஏறி உட்காந்து கீழே தள்ளி விட்டுறேன். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் குதிரை ஓட்டணும். குதிரையை வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு தான் விரும்பி தான் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு ரைடிங் பர்பஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் குதிரை வச்சுருக்கதே. ரைடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குதிரையை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி நம்ம குதிரை வாங்கின உடனே ரைட் பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் சாத்தியப்படாது.
ஃபஸ்ட்டு குதிரையை வந்து மெயின்டைன் பண்ணுறதை கற்றுக்கோங்க. குதிரையை ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபஸ்ட்டு குதிரையை எப்படி நம்ம வாக் பிடிப்போம் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். குதிரையை பிடிச்சி வாக் போகணும், வாக் போயிட்டு அது நமக்கு கண்ட்ரோலாக இருக்கா, நம்ம கூட அது நல்லா வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்டு குதிரையை வந்து நம்ம கூட கம்யூனிகேட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி உக்காந்தா அது நமக்கு நம்ம சொல்கிற கமெண்டெல்லாம் அது வந்து அக்செப்ட் பண்ணுதா அப்படின்லாம் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம். அது ப்ராப்பராக ரைடிங் கிளாஸ் போய் பழகிறவங்களும் இருக்காங்க, இல்லை அனுபவ ரீதியாக வந்து நம்ம ரைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து அனுபவ ரீதியாக நம்ம நண்பர்கள் வச்சுருந்த குதிரை, அன்னைமார்கள் வச்சுருந்த குதிரையில் தான் போய் பழகணும் வச்சோம். ஃபஸ்ட்டு ஏறினோடனே குதிரையில் ஏறி உட்கார விடலை, ஃபஸ்ட்டு போனோடனே குதிரையை வந்து தொடங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் போன பிறகு தான் பழகணும். இன்றைக்கி வந்து வித் ஷேடில் வித்தவுட் ஷேடிலும் பழகியாச்சு குதிரையை ஓட்டுறது. ஷேடில் போட்டு பழகிறவங்க, புதுசாக ரைடிங் சொல்லி ஒன்று ரெடி பண்ணுறவங்க பழகணும்னு ஆசைப்பட்றவங்க ஷேடில் போட்டு பழகுங்க. செகண்டு வந்து ஷேடில் இல்லாமல் பழகுங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் நான் சொல்லி புரிகிறதை விட நீங்கள் அனுபவித்து புரிஞ்சால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷேடில் இல்லாமல் நீங்கள் குதிரையை ஓட்டுறது ரொம்ப ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும். நான் இப்போ ஷேடில் இல்லாமல் தான் ஓட்டுவேன், எப்பயுமே ஷேடில் இல்லாமல் தான் ஓட்டுவேன். ஷேடில்லாம் இருந்து இருக்குது, இருந்தாலும் ஷேடில் இல்லாமல் ஓட்டுறது ஒரு அழகாக இருக்கும். ஷேடில் போட்டு ஓட்டினா அது ஒரு கம்பீரமாக இருக்கும், நிமிர்ந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பீரத்துக்காக தான் அந்த குதிரையே வச்சு நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ரைடிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைகளும் ஓட்டலாம், லேடிஸ் ஓட்டலாம், பெரிய வயசானவங்களும் ரைடிங் பழகலாம். கோயம்புத்தூர் சைடெலாம் ரைடிங் கிளாஸஸ் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இப்போ மதுரையில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு அண்ணன் ஒருத்தர் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஆல்ரெடி ஒருத்தர் விஜய்னு சொல்லி ஒருத்தர் ரைடிங் கிளாஸ் வச்சுருக்காரு. இப்போ தேனியில் வந்து நம்மளும் ரைடிங் கிளாஸ்லாம் வைக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் எப்படின்றத பார்க்கலாம். ரைடிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டுறது குதிரையை அப்படின்றது எடுத்தோடனே த்ராட்டு இருக்குது, வாக்கு இருக்குது, நெக்ஸ்ட்டு கேலப் இருக்குது. அது மாதிரி எடுத்தோடனே கேலப்புன்ற இந்த குதிரைக்குன்ற லாங்குவேஜில் கேலப்புன்றது வந்து வேகமாக ஓடுறது, த்ராட்டுன்றது குதிரை வந்து நார்மலாக ஒரு நடந்து போகிற ஒரு வேகம்தான். ரொம்பல ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் குதிரை போகும். அதே இது துருசுன்னு சொல்லுவாங்க. துருசு வந்து குதிரை வந்து நம்ம குலுங்க மாட்டோம், குதிரை மட்டும் போய்கிட்டே இருக்கும், நீட்டாக போய்கிட்டே இருக்கும் குதிரை. இது வந்து நம்ம நடந்து போகிற வேகம், நம்ம நடத்துகிறோம்னு வைங்க, குதிரையில் ரைட் பண்ணாலும் நமக்கும் வேர்க்கும், குதிரைக்கும் வேர்க்கும், நம்ம உட்காந்து போகிறவங்களுக்கும் வேர்க்கும். ஒரு உடம்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ்னு கூட சொல்லலாம் குதிரை ஓட்டுறது. அது ஓட்டி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் சொல்கிறாங்க குதிரை ரைட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆசனம்னு கூட சொல்லுவாங்க. ரைட் பண்ணலாம், தொப்பை இருக்கவங்களுக்குலாம் குறையும், தொப்பை இருக்கவங்களுக்கு குறையும். ஏன்னா டோட்டல் பாடி அப்படியே வைப்ரேட் ஆகும், குதிரையில் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த தேனி கிங்ஸ் சேனல் மக்களுக்கு ரொம்ப நன்றி.